வந்திருக்கோம்னா டூடல் டவுன் வந்திருக்கோம். போருக்கு ரெடி ஆயிட்டாளா தீபு? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கா தீபு? முடிச்சிட்டா அங்கே கேசல் முடிச்சிட்டா, நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு தீபு பார்த்தீங்கன்னா சிங்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. இப்போ தீபு மேடம் ஐபிஎஸ் ஆயிட்டாங்க, நம்ம போய் பார்க்கலாமா? மேம், தீபு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேம். ஒரு ஜெயில் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ தீபு வந்து ஜெயிலில் கைதி மாதிரி உட்கார போறா. என்ன தீபு ஜெயிலுக்குள்ள போயிட்ட? தப்பிக்க போறியா ஜெயிலிருந்து? ஓகே தீபோ, சூப்பர் மார்க்கெட்ல என்னென்ன இருக்க பாரு, என்னென்ன வாங்க போற பாரு. தட்டி விட்டுறாதீங்க, அதுக்கும் சேர்த்து பில் கொடுக்கணும் நீங்கள். ம்
இங்க பாரு இந்த முட்டை எல்லாம் சூப்பரா இருக்கு பாத்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தராசு மாதிரிலாம் இருக்கு. ஸோ தீபு அதில் வந்து வெயிட் போடுறா. தீபு நீ இந்த மாதிரி பார்த்துருக்கியா தீபு? நீங்க இழுக்க கூடாது, ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கணும். அது மாதிரி வெயிட் போட்டு பார்ப்போம். நீ சேர்ல வேணா வச்சுக்கோ, உனக்கு வசதியா. இப்ப இறங்கிச்சு பாரு, தெரியுதா உனக்கு? இப்படிதான் பண்ணணும். பையில போடுங்க, அந்த வரைக்கும் பாருங்க பை. சோதி பே பண்ணிட்டு அந்த பேக்ல எல்லாம் நீங்க வாங்கினதெல்லாம் போட்டுட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட் விட்டு கிளம்பலாமா? வாங்க. எவ்வளோமாச்சு? என்ன 50 ரூபா தான் ஆகியிருக்கா? என்ன மேடம் ரொம்ப கம்மியான ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க. சமைக்க போறியா? ஏய் தீபோட கிச்சன் பாருங்க, எவ்வளோ பெரிய கிச்சன் பார்த்தீங்களா. நம்ம எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜு பாரு அங்கே, சூப்பராக எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு பாரு. ஓகே தீபோ, சமைக்கிறியா? ஃப்ரிட்ஜில் பால் எடு, முதல்ல பால் எடுத்து பாக்கெட்டை ஊத்து. தண்ணி குடிப்பியா? சரி ஓகே, சமைங்க மேடம். சமைக்கிறத விட எல்லாம் பண்ணுறீங்க. இது என்னது, பெப்பர் சால்ட்டை கொடுக்குற? ஆமாம். சரி சமை, ஃப்ரிட்ஜுக்குள்ள பாரு. அதான் ஏய் சூப்பர் ஐஸ்கிரீம் இருக்கு. மிளகா போட்டு பண்ண போறியா? பண்ணு, சீக்கிரம் பண்ணு. நல்லா ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடையாறில் இருக்குது, இந்திரா நகரில், டூடல் டவுன்னு. ஸோ இமேஜினரி பிளேக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணாப்புல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபயர் இது பார்த்தோம், அப்புறம் கேசல் பார்த்தோம், போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம் தீபோ? பியூட்டி இது பார்த்தோம், அப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. இப்போ ஃபைனலாக தீபு கிச்சன் வந்திருக்கா. என்ன அது தர்பூசணியவே தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறா போல தீபு. இது என்னது, தர்பூசணி கேக்கா? இப்போ இது என்னது மாது? என்னமோ பண்ணுறாயா? எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, தண்ணி வடிகிற மாதிரி எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரெடி ஆயிடுச்சா? சூப்பர். ஸோ தீபு டைனிங் டேபிளாக அரேஞ்ச் பண்ணிட்டான், ஐஸ்கிரீம் கேக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுருக்கான். ரெண்டு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருக்கா போல். நல்லாயிருக்கு அந்த ஏர்ஃபோன், அதுக்கப்புறம் அந்த மைக்ரோவேவ் ஓனில் போடுற க்ளவுஸ் எல்லாமே வச்சு சூப்பராக இருக்குது. பீஸா பண்ண போறியா? சாஃப்டாக இருக்கா? இங்கே ஆமாம், இது ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்குது. ம், அரேஞ்ச் பண்ணுங்கள் எல்லாம், அப்புறம் டின்னர் சாப்பிடுங்க. ஸோ தீபு வந்து இப்போ ரெடி பண்ணுறான் நமக்கு. வா, உங்கள் டின்னர் ரெடியா?
இன்ஜினியர் ஆகிட்டான். முதல்ல ஃபயர்மேனாக இருந்தால், போலீஸாக இருந்தால், அப்புறம் பியூட்டிஷியனாக போனால், சூப்பர் மார்க்கெட் போயிருந்தா, கிச்சனில் போய் எல்லாம் சமைச்சா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செங்கல் பிரிக்ஸ்லாம் வச்சு இப்போ வீடு கட்டுறான். இந்த இடம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ உங்கள் கிட்ஸ் கூட்டிகிட்டு வாங்க, நல்லா இமேஜ் நிறையா ப்ளே பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட்யூம்லாம் அங்கேயே இருக்குது. அந்த கரஸ்பாண்டிங் கோட்டு, அந்த கேப்பு நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் வந்து மெக்கானிக் செட்டு மாதிரி. பாப்பா தெரியுமா அயன் பண்ண? ஏ சூப்பரா பண்றீங்க பாப்பா. ஓகே அப்படி மடிச்சு ஓரமா வச்சிருங்க பாப்பா. சூப்பர்ரா. இப்போதான் வேலை முடிஞ்சிச்சா? டயர்டாக இருக்கா? சூப்பராக இருக்கா? பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோப்லேயே வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம் தீபு எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறான்னு. தீபுனா ஸ்மார்ட் கார்டா ட்ரை பண்ண போகிறாளா? கிட்ஸ் ட்ரை பண்ணலாம், நீங்களும் கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் சின்னவங்கனா நீங்கள் அசிஸ்ட் பண்ணீங்கனாலே போதும். இது வந்து இப்படி இந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது. அப்படி முடிச்சு வெளியே வந்தோம். தீபு வந்துட்ட சர்க்கி பால் பூலில் விழ போறியா? தீபு பண்ணுறேன். ஸோ இதுவும் பார்த்தா இங்கே ஒரு ஆக்டிவிட்டி ரூம் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன பண்ணலாம்? கலரிங் தவிர வேறு ஏதாவது பண்ணலாமா? ஓ எல்லாமே பண்ணலாம். இங்கே சிலது பண்ணதெல்லாமே ஆல்ரெடி இருக்குது, மேலே மாட்டியிருக்காங்க. பேப்பர் பிளேட்டில் பண்ணது, பாப்ஸ்டிக்கில் பண்ணது, அது எல்லாமே இருக்குது. ஜஸ்ட்டு கிராஃப்ட் ஸ்பேஸ் மாதிரி. எப்படி இருந்துச்சு தீபோ? உனக்கு எது ரொம்ப பிடிச்சது? எப்படி சூப்பரா தப்பிச்சான? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பிள்ளைங்களுக்கு. ஸோ அவங்க தவளைலாம் என்ன பண்ணலாம், ஜம்ப் பண்ணலாம், எல்லாமே நல்லா இருக்குங்க. பஸ் நின்று, பஸ் வந்துச்சா பாரு, டைம் ஆயிடுச்சா பாரு, பஸ் போர்டில் பாரு எப்போ போட்டிருக்காங்கன்னு.